தேர்தல் வேலூரிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி தாமதமாக வருவதற்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய பல சூழ்ச்சிகளின் காரணமாக தேர்தல் தடுத்து நிறுத்தப்பட்டு இப்பொழுது தேர்தல் நடைபெற்று திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே மறுபடியும் வெற்றி பெற்றிருக்கதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு தொகுதியில வெற்றி பெற்று விட்டு பிறகு பேசினால் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு அப்படி கருத்து வேறுபாடுகள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அவர் திமுக எம்பிக்களை பத்தி குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. நான் அவர் பேச்சு அங்க இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவர் பிஜேபிக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு எம்பி. அதனால நிச்சயமாக அவர்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறார்களோ அதை பத்தி தான் அவங்க பேசுவாங்க. அதோடு இல்லாமல் லடாக்கு வந்து ஒரு தனியான ஒரு மாநில அந்தஸ்தோ இல்லைன்னா ஒரு யூனியன் டெரிட்டரிக்கான அந்தஸ்தோ வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து பலகாலமாக நிலவி வருகிறது. அதை யாரும் எதிர்க்கவில்லை. காஷ்மீருக்கு வந்து நடந்திருக்கக்கூடிய ஒன்றைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறோம். தேர்தலில் தோல்வி வந்த பிறகு பல காரணங்களை வந்து சொல்றது இயற்கையான ஒன்று. அது தோல்வி இல்லை என்று சொல்லுவதற்கான விஷயங்களை தேடுறதும் வந்து இயற்கையான ஒன்று. அதை வந்து நம்ம வந்து முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி என்பது யாரும் மறுக்க முடியாத ஒன்று. அவங்க வந்து தன்னுடைய தோல்வி படிப்படியான தோல்விகளை வந்து கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி தன்னோட மனசை ஆற்றிக்கொள்வதற்காக சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.